பிக் பாஸ் சீசன் 4 டே 21 உடைய செகண்ட் ப்ரோமோவை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரோமோவில் நம்மளுடைய உலக நாயகன் அவர்கள் அனிதாவை வச்சு செஞ்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அனிதாவை கொஞ்சம் எழுந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்கள எழுந்துக்க சொல்லலை, அவங்கள தான் தள்ளி உட்கார சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே அனிதா வந்து என்னையா சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே தெரியாத பாப்பா மாதிரி ஆக்டிங் கொடுக்குறாங்க. ஆமாம், உங்களுக்கு தான் ஸ்பேஸே இல்லைன்றீங்க, நல்லா ஸ்பேஷியஸாக உட்காந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கமல்ஹாசன் ஃபன்னாக சொல்கிறாரு. எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. உடனே அனிதா வந்து எங்கள் இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் இருக்கோம், எங்களை பேசவே விட மாட்டாங்க அப்படின்னு பழைய பஞ்சாங்கத்தை ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு என்னமோ நீங்கள் தான் ஸ்பேஸே கொடுக்காம பேசிட்டு இருக்கீங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு கமல்ஹாசன் சார் சொல்றாரு. அங்கேயும் நம்மளுடைய அனிதா வந்து தன்னை காப்பாத்திக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐ திங்க் அனிதாவே தனக்கு இடம் கொடுக்கறது இல்லை, தன்னோட உருவத்தை பத்தி யாரும் தன்னை மதிக்கிறது இல்லை அப்படின்னு அவங்களே அவங்கள வந்து கொஞ்சம் டம்மி பண்ணிக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. பட் நம்ம உலக நாயகன் சமையா வச்சு செஞ்சுட்டாரு அப்படின்னே சொல்லலாம். பரவாயில்ல, ஸ்பேஸ் கொடுங்க, ஆனா ரொம்ப கொடுத்துறாதீங்க அப்படின்னு இன்டைரக்டா அனிதாவை வான் பண்ற மாதிரி தான் உலக நாயகன் அவர்கள் சொல்றாரு. கூடவே நம்ம அனிதா எடுத்து எடுத்து பேசுற மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உடனே நம்ம கமல்ஹாசன் சார் ரொம்ப நக்கலா ரொம்ப வந்து ஃபன்னா சில விஷயங்கள் சொல்ல உடனே அனிதா நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு கலைக்கிற மாதிரியே இருக்கு சார் அப்படின்னு சொல்லி ஒரு சிரிப்பு ஒன்று சிரிக்கிறாங்க. அப்படியா கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு நம்ம கமல்ஹாசன் சார் வந்து அந்த ப்ரோமோல எண்டிங்ல ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு பாருங்க, வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி அனிதா இந்த வாட்டம் வெளியே போவாங்க அப்படின்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் இந்த வாட்டி துர்ஜாஷ்டவசமா ஆஜித் வந்து வெளியே போக வேண்டியது ஆயிடுச்சு. பட் எவிக்ஷன் ஃப்ரீ பாஸை யூஸ் பண்ணி அவர் இப்போ வீட்டுக்குள்ளே தான் இருந்துட்டு இருக்காரு. கண்டிப்பாக அடுத்த வாரம் டார்கெட்டில் ஆஜித் ஆர் வேல்முருகன் மாட்டுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஆக்சுவலி இந்த வாரம் நம்பரிங் டாஸ்க் ஒன்று உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு பிக் பாஸ் கொடுத்தாரு. அப்போவே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 பிளேசஸில் பாலாஜி, ஆஜித், அதுக்கப்புறம் நம்மளுடைய ரம்யா பாண்டியன், சிவானி இவங்கெல்லாம் வந்தாங்க. இதுவே மற்ற பேருக்கு கொஞ்சம் காண்டாக கூட இருக்கலாம், ஏன்னா நம்மளாம் நல்லா விளையாடுறோம், இவங்கெல்லாம் பேசக்கூட மாட்டாங்க, இவங்க போய் முதல் எடுத்து பிடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற காண்ட் வந்து ஆப்வியஸாக எல்லாருக்குமே இருக்கலாம். இந்த வாட்டி நாமினேஷனில் அனிதா மாட்டுவாங்களா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் இப்போ அனிதாவுக்கு வந்து ஒரு கிளியரான பிக்சர் இருக்கும், யாரெல்லாம் தான் நாமினேட் பண்ணியிருப்பா அப்படின்ட்டு. சம்யுக்தா, சிவானி இவங்க எல்லாருமே தான் வந்து அனிதாவை நாமினேட் பண்ணாங்க. போன வாட்டி சனம் ஷெட்டி அனிதா வந்து நாமினேட் பண்ணாங்க. ஏன்னா அனிதா வந்து ஓவராக தேவையில்லாத விஷயத்துக்குலாம் கோவப்படுறாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி அவங்க கோவப்படுறாங்களா இல்லையான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. பட் தன்னை சுற்றியே கேமரா இருந்தாகணும், தன்னை பற்றி எல்லாருமே நல்லா தான் மட்டும் தான் நினைக்கணும், தான் எடுக்கிற முடிவை தான் மற்றவங்க கேட்கணும் அப்படிங்கிற ஒரு கிளியரான ஒரு மாதிரியான வஸ்டான மைண்ட் செட்டில் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. ஸோ யாருமே அவங்கள வந்து ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. ஆக்சுவலி அதை அவங்க பர்சனலாக வந்து எடுத்துக்க மாட்டாங்க. மற்றவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க, மற்றவங்க வந்து தன்னை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்க வந்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் அவங்க கேம் அவங்க விளையாடல, தன்னை பற்றி மற்றவங்க மைண்டில் என்ன ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலே அனிதாக்கு ஏகப்பட்ட ஹேட்டர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆரம்ப காலகட்டத்தில் அவங்கள வந்து நியூஸ் படிக்கும்போது பார்க்கும்போது சரி, யூடியூப்பில் பார்க்கும்போது சரி, அவங்களுக்கு ஒரு நல்ல இமேஜ் இருந்துச்சு. பட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போய் அவங்க எப்படி வந்து ஃபஸ்ட் வீக்கில் சுரேஷ் கிட்ட பிரச்சனை பண்ணாங்களோ அப்போதுலேருந்து அவங்களுக்கான ஹேட்டர்ஸ் குரூப் தான் அதிகமாயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வாட்டி நாமினேஷனில் யாரெல்லாம் மாட்டுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அனிதா வீட்டை விட்டு வெளியே போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட தாட். யார் வீட்டை விட்டு போனால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ரோமோ 2 பற்றி உங்கள் கருத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.